கனடிய மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எனது உயிருக்கு நிகரான தாய் தமிழீழ உறவுகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பிரச்சனையை பற்றி பேசுவதை விட அதற்கு செயலாக நிற்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக போராட்ட களத்தில் ஒரு முன்னெடுப்பாக போராடுவதும் தான் மரியாதைக்குரியது, தலைவணங்குதலுக்குரியது. அப்படிப்பட்ட ஒரு நிலையெடுத்து காணாமல் ஆக்கப்பட்டவருக்கான உலக நினைவு தினமான ஆகஸ்ட் 30ஆம் தேதி தொடங்கி எங்களுடைய தமிழீழ மண்ணில் 20,000க்கு மேற்பட்ட எங்களுடைய தமிழீழ உறவுகளை காணாமல் ஆக்கப்பட்ட சிங்கள அதிகார வர்க்கத்திற்கு எதிராகவும் அதற்கு நீதி கேட்டும் 8 நாட்களாக கால்நடையாக பிராம்ப்டம் சிட்டியில் தொடங்கி இன்னைக்கு ஒட்டவா பாராளுமன்றத்தை நோக்கி பயணம் செய்கிற நீதி கேட்டு நெடும் பயணம் சென்று கொண்டிருக்கிற என்னுடைய பெருமை மிக்க உறவுகளை நினைச்சு உண்மையிலே மனம் நெகிழ்ந்து போகிற வாழ்த்துகிறேன், தலைவணங்குகிறேன். இந்த நீதிக்கான நெடும் பயணத்தில் எங்களின் பெருமை மிக்க உறவுகளான மகாஜெயம் மகாலிங்கம் அவர்களும் விசித்திரன் வரதராஜா அவர்களும் டேவிட் தாமஸ் அவர்களும் யோகேந்திரன் வைசிகமாபதி அவர்களும் இந்த நீதிக்கான பயணத்தில் தங்களை அர்ப்பணித்து கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் தூரம் இந்த பயணத்தை தொடங்கி தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் ஏறக்குறைய 3-4 நாட்களில் ஒட்டவா பாராளுமன்றத்தில் இருக்கிற பிரதமர் அவர்களை சந்தித்து நீதி கேட்டு மனு அளிக்க இருப்பதை நினைத்து உண்மையிலே நெகிழ்வடைகிறேன். இன்னும் எங்களுடைய போராட்டம் பின்னடைவை சந்திக்கலை, எங்கள் மக்கள் ஓய்ந்து போகலை. 11 ஆண்டுகள் கடந்த நிலையில் கூட இன்றைக்கு கடல் கடந்த ஒரு பெரும் தேசத்தில் கனடாவில் நெருப்பாக நின்று எங்கள் இனத்தின் உரிமைக்காக இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்காங்கன்னு நினைக்கும்போது நிச்சயம் ஒரு நாள் நாங்கள் வெல்வோங்கிற ஒரு உறுதியான செய்தி மட்டுமே மனசு உறக்க சொல்லுது. இந்த பயணம் வெற்றி அடையணும். ஏன்னா இன்னைக்கு பாதி தமிழராக வாழ்வராக இருக்கிறார் கனடிய பிரதமர். ஜல்லிக்கட்டு விளையாட்டாக இருந்தாலும் வேட்டி கட்டி முன்னாடி நிற்கிறார். சிலம்பம் சுத்துற பொங்கல் கொண்டாடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மனதுக்கு நெருக்கமான ஒரு பிரதமர் இருக்கிற காலத்திலேயே நமக்கான அத்தனை உரிமைகளையும் மீட்டெடுக்கிறது, 500,000 தமிழர்கள் வாழ்கிற நம்மளுடைய உரிமை மட்டுமல்ல கடமை மட்டுமல்ல உறுதி செய்கிற ஒரு வெற்றி செய்தியாக அது மாறணும். இன்னைக்கு எல்லாம் ஒருவேளை ஓஞ்சி போயிட்டாங்க, இனி வந்து போராட்டம் இருக்காது, என்ன ஆகும் அப்படின்னு ஒரு அயற்சியான ஒரு மனநிலை காலகட்டத்தில் தான் இந்த 450 கிலோமீட்டர் பயணம் தன் பிள்ளைகளோட கூட சில வெள்ளையர்கள் கூட தங்களுடைய குழந்தைகளையும் அழைச்சிட்டு ஓடி வருகிற இனத்தின் உரிமை மிக்க அந்த பெரும் பயணத்தை அந்த சாலையோர அந்த ஓட்டத்தை பார்க்கும்போது மனசு உண்மையிலே பெருமிதம் கொள்கிறது. இனி நடக்க இருக்கிற காலகட்டத்தில் நடக்க இருக்கிற அத்தனை போராட்டங்கள்லையும் இதையே எழுச்சி ஒரு பெரும் கொந்தளிப்புடன் கூடிய ஒரு அறச்சீற்றத்துடன் கூடிய போராட்ட களமாக அதை மாற்றியும் நம்மளுடைய உரிமையை மீட்கணும். நம்பிக்கையோடு நடைபோடுவோம். அருந்து போகாத ஒரு உறுதியான மனநிலையோட தொடர்ந்து போராடுவோம், வெல்வோம். தமிழரின் தாகம், தமிழீழ தாயகம். நன்றி, வணக்கம்.